அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2022 வைகாசி தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது, திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மேஜரான கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு மீன ராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார், மேசராசியில் ராகு, துலாராசியில் கேது. இது வைகாசி மாதம்னால சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு போயிடுறாரு, கிட்டத்தட்ட 27 நாள் அங்கே இருக்கார். மேசராசியில் சுக்கிரன் 9ஆம் தேதி வர்றாரு, அவர் கிட்டத்தட்ட 21 நாள் இருக்கார். புதன் இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசியில் இருக்கார், பட் 20ஆம் தேதி அவர் வக்கர முடிவில் இருக்கார். 21ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் ஆகிறார். ஆக இப்படிப்பட்ட கிரக நிலைகளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பொதுவாக பார்க்குறோம். ஆக இந்த மாதத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 2 ராசியில் மிக குறுகிய காலத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, உங்கள் ராசிநாதன் சனியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு. எதையுமே நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் நிற்கும். கையில் பணம், ஓரளவுக்கு தனவரவு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி 2ல் இருக்கலாம். இந்த மாதம் தேவையில்லாத டாக் யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. ரொம்ப நிதானமாக பொறுமையாக பேசுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மாதம் உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்துல குரு சபை இருக்காங்க. அப்படி இருந்தாலே 3ஆம் இடம் ஒரு கான்ஃபிடென்ட்டான இடம், இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்ற துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் வருதோ அதெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தரை இறைவன் அனுப்புவார். அல்லது அதற்கான ஒரு தீர்வு அல்லது சொல்யூஷன் அல்லது அந்த ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இயற்கையாக உங்களுக்கு அமையும். அதுக்கான கிரக அமைப்புகள் இருக்குது. அதுலேயும் சுக்கிரனும் இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உருவாகும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இல்லாஸ், எதையும் இல்லாஸ் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கன்சல்டன்சி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கீங்க, அல்லது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, அல்லது நல்ல ஒரு யூடியூபராக நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் வருமானம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்க அல்லது இன்சூரன்ஸ் லைனில் இருக்கீங்க அல்லது எனி ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கீங்க அல்லது ஜுடிஷரி அதாவது நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு நான் சொல்லணும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தை சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கார், அதை சனி பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தால் அது சேலாகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல விலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது பொது சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே ஏற்கனவே அங்கே ராகு சுக்கிரன் இருந்தாலே பழைய வெஹிக்கிள்ஸ் அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பார்க்குறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் வருமான சம்பாத்தியம் உண்டு. அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தாலும் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு சார்ந்த ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களோட 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க. ஒரு பக்கம் லவ்வில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அது லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இருந்தால் கூட உங்களோட 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கும் வேலையில் உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அண்ட் ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில் அல்லது பிட்காயினில் அல்லது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பெரிய ஓவர் லெவலில் பண்ணாமல் மினிமமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட் இருக்க வழியாக ஃபைனான்ஸில் பெரிய ஒரு இது இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இது இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் மணி முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய கரியர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. பட் எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை. நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அல்லது எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. லோன் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய க்ரானிக் டிசீஸ் எதுவும் இருந்தாலும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக டென்ஷன் இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட உங்களுடைய கரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. பெட்டனி மில்ஸ் எது வாங்குறதா இருந்தால் இந்த மாதம் வேண்டாம், அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, நோய் இருந்தாலும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால உங்களுக்கு கடன் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இல்லைன்னா தேவையற்ற இப்போ வந்து போக்குவரத்தில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் சின்ன விபத்துக்களை சந்திக்க வேண்டிய காலம் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டேக்ஸ் பேயபிள் எது இருந்தால் அதெல்லாமே இந்த மாதம் சப்மிட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்த குரு சபா பார்க்குறாங்க. 9ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. அப்ராட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் இது ரெண்டுடைய அனுகூலமும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர சபை யாத்திரை அல்லது ஆலய ஆன்மீக தரிசனங்கள் அல்லது மத சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக எனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ல் கேது இருக்கார். 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், 6ஆம் இடம் உங்களுடைய கரியர் சர்வீஸ், 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு முதலே சொன்ன மாதிரி இருக்கும். பட் நல்லா பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறதுனால உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். அதுலேயும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்கு. அந்த ட்ராவலுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக முதலே சொன்னது மாதிரி. அதுலேயும் உங்களுடைய 12ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்க வேண்டியது இருக்குது, வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்குன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் முதலே நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் முதலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்லை. இருந்தால் கூட 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் துர்க்கையுடைய வழிபாடு, காளியுடைய வழிபாடு, சித்தருடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட பெருமாளுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சனி பகவானுடைய வழிபாடை பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசிநாதனே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் சம்பாத்தியத்தில் ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவருடைய அனுகூலத்தையும் இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.